கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியா ஒரு மகத்தான பல சாதனைகளை படைத்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், வீடு, சுகாதாரம் இவனைத்தும் நாங்கள் உறுதி செய்வோம் மக்களுக்கு அப்படின்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கான வீடுகளை கட்டி கொடுத்து வருகிறோம். அதே மாதிரி சுகாதாரம் என்கிற விஷயத்தில் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு, இலவச காப்பீடு இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 கோடி மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. அதே மாதிரி மின்சாரம், இந்தியாவில் இன்றைக்கு மின்சாரம் இல்லாத வீடே இல்லை என்கிற அளவிற்கு மின்சார இணைப்பை நாம் கொடுத்துருக்கிறோம். அனைவருக்கும் குடிநீர் திட்டத்தில் நாம் அனைவருக்கும் குழாய் மூலம் குடிநீரை கொண்டு சேர்க்கக்கூடிய இது மாதிரி அடிப்படை தேவைகள். அதே போல் கல்வி, கல்வியில் அரசு மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல 1000 பள்ளிகளை மத்திய அரசாங்கம் துவங்கியிருக்கிறது. அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட 350 பல்கலைக்கழகங்கள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி இடங்கள், பொறியியல் கல்லூரிகள், இப்படி கல்விக்கான முக்கியத்துவத்தை நாம் அதிகரித்திருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கைகளை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். அதே மாதிரி தொழில் முன்னேற்றத்தில் இன்றைக்கி கல்வி கடன் ரத்து அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க எதிர்கட்சியினர். ஆனால் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்னு சொன்னால், ஏன் கல்வி கடன் ரத்து என்ற கேள்வியை எழுப்புகிறோம். ஏன் கல்வி கடன் ரத்து? கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. ஏன் முடியவில்லை? வருவாய் இல்லை. ஏன் வருவாய் இல்லை? வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? தொழில் இல்லை. ஏன் தொழில் இல்லை? தொழிற்சாலைகள் பெருகவில்லை. ஏன் தொழிற்சாலைகள் பெருகவில்லை? முதலீடு இல்லை. ஏன் முதலீடு இல்லை? கட்டமைப்பு இல்லை. ஏன் கட்டமைப்பு இல்லை? சரியான நிர்வாகம் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால், இப்பொழுது நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறோம், கட்டமைப்பை பெருக்கியிருக்கிறோம். அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் அதிகரித்து வருகிறது, வேலைவாய்ப்பு பெருகும். அதனால் கல்வி கடனை மக்கள் உறுதியாக தான் வாங்கிய கடனை கொடுப்பார்கள், வேலைவாய்ப்பை நாம் உறுதி செய்வோம். இப்படி தொழில் முன்னேற்றத்திலிருந்து சமூக முன்னேற்றம், நீங்கள் வந்து இஸ்லாமிய பெண்களுடைய அந்த உடனடி முத்தலாக் என்கிற அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி. இன்றைக்கி எவ்வளவு திட்டங்கள், அது வந்து ஜன்தன் திட்டமாக அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டத்தில் துவங்கி முத்ரால ஸ்டாண்டப்பு, ஸ்டாண்டப்லேருந்து எல்லா திட்டங்களிலுமே, ஸ்டார்ட்அப்லேருந்து எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறோம். 50 விழுக்காடுக்கு மேலாக பெண்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இளைஞர் நலனில் பார்த்திங்கன்னா, கடந்த 9 ஆண்டுகளில் இதுவரை சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவிற்கு இளைஞர்கள் அதிக அளவில் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பை பெறுவதோடு மட்டுமல்லாமல் சொந்த தொழிலில் அதிகம் பேர் ஈடுபடுறாங்க. விளையாட்டில் முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது. அது மாதிரி எஸ்சி எஸ்டி சமுதாயத்தினர், பட்டியல் இனத்த சமுதாயத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு எல்லா விஷயங்களிலும் அவங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறோம். முக்கியமாக கட்டமைப்பை நாம் பெருக்கி கொண்டிருக்கிறோம். கட்டமைப்பை பெருக்குவதன் மூலமாக கிராமங்கள் வளரும். கிராமங்கள் வளர்ந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய தனி மனித ஆதாரத்தை மேலும் மேலும் பெரிதாக்கி கொள்வார்கள். அவருடைய வருமானம், தனி மனித வருமானம் உயரும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள். அதனால் கிராமப்புறங்களை நாம், அதனால் தான் கிராமப்புற மேம்பாடு, ரூரல் டெவலப்மெண்ட் என்கிற விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துகிறோம். சாலைகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், இது எல்லாமே நாம் உறுதி செய்கிறோம். அதனால் கிராமத்திலிருந்து மக்கள் வெளியே வரமாட்டாங்க, அவங்க நகரத்துக்கு வந்து. அதனால் விவசாயம் பாதிக்காது. விவசாயத்தை பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய வளர்ச்சி விவசாயத்தில் நாம் எட்டியிருக்கிறோம். இந்தியா இன்றைக்கு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்கிற அளவிற்கு இன்றைக்கி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் மிக சிறப்பாக இந்த 9 வருடங்களில் செய்திருக்கிறோம். பாதுகாப்பு உட்பட நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய உற்பத்தி, அதே மாதிரி தடுப்பூசியில் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், இது எல்லாமே ஒரு மிக சிறந்த 9 வருடங்களை நாம் படைத்திருக்கிறோம். இல்லை, எதிர்கட்சிகள் இதை அரசியல் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால், நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சோகம். நாம் இதற்கான காரணத்தை கண்டுபிடித்து தவறுகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் என்கிற அடிப்படையில் நடந்திருப்பது ஒரு சோகம். இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதற்கு காரணம் யார், இதையெல்லாம் நாம் உறுதியாக கண்டுபிடித்து மீண்டும் இது போன்ற ஒரு விபத்து நடக்காதவாறு கவனித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதை இந்த அரசாங்கம் செய்யும். அவங்களுடைய கையில் முன்னாடி வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க
இல்லை இவர்களுக்கு எல்லாவற்றிலுமே அரசு சி இந்த பாராளுமன்ற திறப்பை பொறுத்த வரையில் குடியரசுத் தலைவர் வாழ்த்து செய்தி கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நீங்கள் இந்த பாராளுமன்றத்தை திறக்க வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று அர்த்தம். இது கூட தெரியவில்லை என்றால், ஆனால் அது தெரியாதனால தான் அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். அதனால் அது ஒரு பெரிய அவர் சொன்னது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.